அனைவருக்கும் வணக்கம். நாளை உலகம் முழுவதும் 8ஆம் ஆண்டு உலக யோகா தினத்தை கொண்டாடும் இந்த தருவாயில் தமிழ்நாட்டில் இன்று அறவழி ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்துகிறோம் என்றால், தமிழ்நாட்டில் தோன்றிய இந்த கலைக்கு தமிழக அரசு அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்றுதான் இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் சென்ற ஆட்சியில் யோகா ஆசிரியர் நியமிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பு 13,000 யோகா ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் என்று அறிவிப்பாக நின்றுவிட்டது. எனவே இந்த ஆட்சியில் யோகா ஆசிரியர் நியமிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்படும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். எனவே தமிழக அரசு தயவு கூர்ந்து இந்த கல்வியாண்டில் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் 2,00,000 யோகா ஆசிரியர்கள் படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களே உடனடியாக பதிவு மூப்பு அடிப்படையிலோ அல்லது தேர்வு எழுதியோ யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தின் நோக்கம். மேலும் விளையாட்டுத் துறையிலும் ஆரம்ப சுகாதாரத்துறையிலும் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தித்தோம். கூடிய விரைவில் யோகா ஆசிரியர் நியமிக்க முதலமைச்சரிடம் எடுத்து கூறுகிறோம் என்று அறிவித்தார்கள். மேலும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களை சந்தித்தோம். கூடிய விரைவில் முதலமைச்சர் சந்தித்து உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற எடுத்துரைக்கப்படும் என்று அறிவிப்பார்கள். அந்த அறிவிப்பு இல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை யோகா தினத்தை கொண்டாடும் தருவாயில் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளித்து யோகா ஆசிரியர் நியமிக்கப்படும் என்று அறிவிப்பால் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பிற கலைகளில் முக்கியத்துவம் கொடுப்பது போல இந்த யோகா கலையை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தின் நோக்கம். எனவே பிற மாநிலங்களில் யோகா ஆசிரியர்கள் நியமித்து இருக்கிறார்கள், அதுபோல் தமிழ்நாட்டிலும் யோகா ஆசிரியர் நியமிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கைகள். நன்றி. மாநில பொதுச் செயலாளர் வி. காசிநாதர் துரை.